ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஃபேண்டசி. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெல்லம் சூடாகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மிக்சிங் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக நம்ம வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா சூடாகி நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது கூட காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போது அதே கப்பில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சுகர் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம், அதனால் சுகர் வந்து இதில் அளவாக சேர்த்தா போதும். இது கூட நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலை. இப்போ இந்த நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அந்த பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவு அந்த பாலோட நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு. ஒரு தோசை பேனில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்சிங்கை வந்து ஒவ்வொரு கரண்டியாக நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா வந்து ஈவனாக பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டின்னு அந்த தோசையோட அடிப்பாகம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது அதோட மேல் பாகமும் நல்லா வந்து வெந்து வரும். நல்ல வந்து லைட்டான ஒரு கோல்டன் ஷேட்டில் வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட உள்பாகம் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு, மேல் பாகமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபில்லிங் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில்லிங் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சதால் அடிபாகம் வந்து கரியாமல் லைட்டான ஒரு கோல்டன் ஷேடில் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் நம்ம சுட்டெடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேம் வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வைக்கணும். இந்த மாதிரி ஊற்றிட்டு எல்லா பக்கம் நம்ம ஈவனாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம். இப்போ லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம ரோல் மாதிரி சுட்டெடுத்துட்டோம். இப்போது இதோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம அதோடய ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது உள்ளே பார்க்கும்போது க்ரீம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். உள்ளே வந்து பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா சாப்பிடும்போதும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.